வணக்கம். உலகமே சொன்னாலும் நீயாக ஒத்துக்கொள்கிற வரை உன்னை யாருமே தோற்கடிக்க முடியாது என்று கூறி, இன்றைய வகுப்பில் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் அத்தியாயம் 33 ப்ரொவிஷன் ஆஸ் டு பெயில்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், அதாவது பிணையங்கள் மற்றும் பிணைமுறைகள் பற்றி, பிரிவுகள் 436-450. இந்த அத்தியாயத்தை எப்படி 33 வந்து ஞாபகம் வைத்துக் கொள்வதென்றால், 33 இருக்குல்ல, 33 ஒரு கோடு பண்ணினா பி அண்ட் பி பெயில்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் நான் போகிறோம். பெயில்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்னா 33 அந்த 3 ஒரு கோடு பண்ணினா பிபி பெயில்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். இதனுடைய ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, பெயில் எதெல்லாம் பெயில் விடலாம் என்கின்ற போது, போலீஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே பார்த்துருக்கோம், 42 சப்செக்ஷன் 2ல, 43 சப்செக்ஷன் 3ல, 169, 170, 436, 437. அதே போன்று ஜென்ரலாக நீதிமன்றங்கள்லாம் 71, 81, 88, 187, 330, 340, 390, 397, 436, 437, 167, 2. அது பிறகு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 389, 438, 439, ஹைகோர்ட்டு 389, 438, 439. இதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, சிஆர்பிசி 2ல ஏ பெயில் அண்ட் நான் பெயிலபிள் இருக்கும், 2 வந்து ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், யார் அந்த பெயிலுக்காக அவரை கைது செய்து நீதிமன்றம் கொண்டு வருது. பிறகு அட்டவணை 1ல் ஷெட்யூல் 1ல் காலம் 5ல் பெயில் எந்தெந்த இந்திய தண்டனை சட்டத்திற்கு எந்தெந்த பிரிவுகளுக்கு பெயிலபிள் நான் பெயிலபிள் என்று கூறியிருக்கும். ஸோ 436 எந்த வழக்கில் பிணையும் வாங்கப்பட வேண்டும் என்பது, இன் வாட் கேசஸ் பெயில் டு பி டேக்கன், இதுதான் கேப்ஸ். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பெயில், வாட் இஸ் பெயில், பிணை என்றால் என்ன என்பதை முதலில் தெரிஞ்சுக்கணும். டு ரிலீஸ் எ பர்சன், ஒரு நபரை எதிலிருந்து விடுவிக்கிறோம், கஸ்டடி இருந்து, ஆர் பிரிசன் சிறையில் இருந்து, ஆர் டிடென்ஷன் ஒரு தடுப்பு காவலில் இருந்து, அண்டர் சம் கைண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின் அல்லது ஒருவரை அடைத்து வைத்திருக்கிறார் அதிலிருந்து என்ன செய்யணும், டெலிவர் இம் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த சூரிட்டிஸ், அவரை நாங்கள் இந்த ட்ரையல் நடக்கின்ற போதோ அல்லது ஒரு வழக்கிற்காக நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்ளப்பது அடிப்படையில் அவர்களிடம் ஒப்படைத்தல், ஹேண்ட்ஸ் ஆஃப் த சூரிட்டி, யார் அதற்கு பிணையம் கொடுக்கிறார்களோ, அதாவது சூரிட்டி கொடுக்கிறார்களோ அவர்களிடம் ஒப்படைக்கின்றது. இது மோர் பர்டிகுலர்லி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரிலீஸ் ஃப்ரம் போலீஸ் கஸ்டடி, இதுதான் முக்கியமானது. ஒரு காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டிலிருந்து அவர் லிபர்ட்டி சுதந்திரம் கிடைப்பது, இதுதான் போலீஸ் கஸ்டடியிலிருந்து சுதந்திரம் கிடைப்பது அல்லது போலீஸ் ரிலீஸ் விடுவிப்பது, சுதந்திரம் அல்ல விடுவிப்பது தான் இது பெயில் என்று கூறப்படுகிறது. இதை சொல்லுகின்ற வழக்கு ஆஸ் பர் கேஸ் ஆஸ் பார்த்தீங்கன்னா, குர்பக்ஷ் சிங் சிபியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், ஏஆர் 1980 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1632. அண்ட் ஆல்சோ த சேம் கேஸ் ஆஸ் சைட்டட் இன் த 1980 வால்யூம் 2ல சுப்ரீம் கோர்ட் கேசஸ், பேஜ் நம்பர் 565. 436ல சப்செக்ஷன் 1 ப்ரொவைடட், ஃபர்தர் ப்ரொவைடட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் சப்செக்ஷன் 2 இதுதான். இப்போ சப்செக்ஷன் 1ல் என்ன சொல்றதுன்னு சொன்னால், எனி பர்சன், எவர் ஒருவரும் ஒரு நான் பெயிலபிள் இல்லாத ஒரு குற்றம் செய்யப்பட்டிருந்த ஒருவரை அந்த காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியால் கைது செய்யப்பட்டு அல்லது அந்த நபர் அப்பியர் நீதிமன்றத்தில் அந்த நான் பெயிலபிள் இல்லாத ஒரு குற்றத்தை செய்துவிட்டு நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகின்ற பொழுதோ அல்லது அந்த கைது செய்த காவல்துறையே அவர் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்ற போது, அந்த அட் எனி டைம் வைல் இன் த கஸ்டடி ஆஃப் த ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ்,
அவருடைய காவலில் இருக்கின்ற பொழுது, காவலருடைய காவலில் இருக்கின்ற பொழுதோ, அல்லது நீதிமன்றத்திற்கு அவர் வருகை தந்து அங்கே நீதிபதி முன்னால் இருக்கின்ற போது, அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரொசீடிங் ஆஃப் த கோர்ட், நீதிமன்ற நடவடிக்கையில் எந்த நிலையிலும் அவர் ஒரு பெயில் கொடுப்பார் என்று சொன்னால், அது கோர்ட்டாக இருந்தாலும் அல்லது காவல்துறை அலுவலராக இருந்தாலும், அந்த கொடுக்கப்படுகின்ற பெயிலை வாங்கி கொண்டு ஈ ஷல் பி ரிலீஸ் ஆன் பெயில், ஈ ஷல் பி ரிலீஸ் ஆன் பெயில், இட்ஸ் அ மேண்டரி, மே கிடையாது, டிஸ்கிரிப்ஷன் கிடையாது, ஈ ஷல் பி ரிலீஸ் ஆன் பெயில் என்று சொல்லுகின்றது. அதுதான் சப்செக்ஷன் 1. அதில் ப்ரொவைடர் என்ன சொல்றாரு சொன்னா, அவ்வாறு அந்த நீதிபதி அவர்களோ அல்லது காவல்துறையினரோ அந்த கைது செய்யப்பட்ட நபர், நான் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், என்னால் பெயில் போடுவதற்கு முடியவில்லை அல்லது சூரிட்டி, அனேபிள் டு கிவ் சூரிட்டி, கொடுக்கவதற்கு என்னால் முடியவில்லை என்று சொன்னால், அந்த நீதிமன்றம் அல்லது அலுவலரானவர் அவரிடம் அந்த சூரிட்டி வாங்கிக் கொள்வதற்கு பதிலாக ஒரு பிணை முறிவு ஒன்றை வாங்கி கொண்டு அதனை இன்னொரு நாளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த மற்ற பிரிவுகளின்படி அந்த நாளில் அந்த டைமில் அவர் ஆஜராக வேண்டும் என்று ஒரு பத்திரத்தை எழுதி வாங்கி கொண்டு சூரிட்டியை, இல்லை வித்தவுட் சூரிட்டி, ஒரு வித்தவுட் சூரிட்டியில் அவரை ஒரு பாண்ட் எழுதி வாங்கி கொண்டு அவரை அனுப்பி வைக்கலாம். அதுதான் புறவேட்டில் இண்டிஜென்ட், யார் இண்டிஜென்ட் பர்சனாக இருந்தால், அதாவது வெயிலும் கொடுக்க முடியல, அவர் இண்டிஜென்ட் பர்சனாக இருக்கிறார் என்றால் வறியவராக இருக்கின்றார் என்று சொன்னால், காவல்துறை அதிகாரியோ அல்லது நீதிமன்றமும் அவ்வாறு அவரை வித்தவுட் சூரிட்டி விடுவிக்கலாம் என்று சொல்கிறது. சரி, ஃபர்தர் புறவேடில் இந்த புறவேடர் வந்து 23/6/2006 திருத்தம் கொண்டு வரப்பட்டது. புறவேடர் ஃபர்தரில் இந்த மாதிரியான அந்த விடுவிக்கின்ற பொழுது இந்த 116 சப்செக்ஷன் 3 அல்லது 446A அமெண்ட்மெண்ட் வந்து 23/9/1980 இதை பாதிக்குமா என்று சொன்னால் பாதிக்காது என்று கூறுகின்றது. அடுத்து எக்ஸ்பிளனேஷன்ல வறியவர் என்பவர் யார், அவரை எவ்வாறு நாம் அடையாளம் கண்டுகொள்வது, எவ்வாறு நீதிமன்றம் இவர் வறியவர் தான், இப்ப இந்த அக்யூஸ் ஆனவர் வறியவர் தான் என்று எப்படி தெரிந்து கொண்டு அவரை சூரிட்டி இல்லாமல் விடுவிப்பது, அல்ல காவல்துறையுடைய காவலில் இருக்கின்ற போது அவருடைய கஸ்டடியில் இருக்கின்ற போது அவர் வறியவர் என்று அவரை எப்படி பாண்டு மட்டும் எழுதி வாங்கி கொண்டு சூரியன் இல்லாமல் விடுவிப்பது என்று, யார் அந்த வறியவர், அவரை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்று சொன்னால், ஒரு வார காலம் அரெஸ்ட், ஃப்ரம் த டேட் ஆஃப் அரெஸ்ட், கைது செய்த நாளிலிருந்து ஒரு வார காலம் இன் பிரிசன், ஜெயிலில், சிறையிலேயே அவர் இருந்தார் என்று சொன்னால், அது வரைக்கும் வெயிலே போடல, ஒரு வார காலம் உள்ளே, ஏன்னா வெயிலபிள்ன்றது அன்னைக்கே வெயில் எடுத்துடலாம், ஆனால் வெயில் போறதுக்கு ஆளே வரல, வெயிலே இல்லை என்கின்ற போது அப்படிப்பட்ட நபரை அல்லது சூரிட்டி கொடுக்காமல் நபரை யார் சொல்லலாம், இண்டிஜுவல் பர்சன், அவர்தான் வறியவர் என்று கொள்ளலாம். இட் இஸ் எ சஃபிஷியன்ட் கிரவுண்ட் ஃபார் இஸ் அண்ட் இண்டிஜுவல் பர்சன், அதுவே போதுமான ஆதாரம் அவர் வறியவர் என்று நிரூபிப்பதற்கென்று நீதிமன்றம் அனுமானித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. ஓகே, எக்ஸ்பிளனேஷன்ல ஸோ சப்செக்ஷன் 2 என்ன சொல்றாங்கன்னா, சப்செக்ஷன் 1 எது கண்டிருந்த போதிலும், நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டென்ட் இன் சப்செக்ஷன் 1 இருந்த போதிலும், இவ்வாறு பாண்டை எழுதி வாங்கி கொண்டு அனுப்பிய நபர் அல்லது பிணையினுடைய நிபந்தனைகள் பயிரில் அனுப்பிய நபரானவர் அந்த நிபந்தனையை நாட் கம்ப்ளை வித் த கண்டிஷன், ஃபெயில்டு டு கம்ப்ளை, அவர் அதை படி நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அதே வழக்கில் அந்த குற்றம், அதாவது கைது செய்யப்பட்ட நபரானவர் அதே வழக்கில் அதே நீதிமன்றத்திற்கு வருகை தருகின்ற பொழுதோ, அவரே வராரு இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு, இன்னைக்கு கேஸ் இருக்குன்னு வராரு, வருகின்ற பொழுதோ அல்லது ஒரு சம்மனை கொடுக்கின்ற போது வேறு ஏதாவது தருணத்தில் அவரை காவல்துறையினர் ஆஜர்படுத்துகின்ற பொழுதோ, அந்த நேரத்தில் நீதிமன்றமானது ரெஃப்யூஸ் டு ரிலீஸ் ஹிம் ஆன் பெயில், ரெஃப்யூஸ் டு ரிலீஸ் ஆன் பெயில் என்று அவரை பிணையை மறுக்கலாம். அப்படி அவரை மறுப்பதனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள 446 படி கொடுக்கப்பட்டுள்ள அந்த
பிணை முறையின்படி சொல்லப்பட்டுள்ள வாதிக்கும் என்று சொன்னால் வாதிக்காது, அதற்கான அந்த தண்டனை தண்ட தொகையை செலுத்துவதில் எந்த விதமான முரண்பாடும் ஏற்படாது என்று சப்செக்ஷன் 2 சொல்கிறது. இப்போ இந்த பெயிலபிள் செக்ஷன்ல ஆன்டிசிபிள் பெயில் வருமா? வராது. கேன்சலேஷன் பெயில் வருமா வராதா? கண்டிப்பாக கேன்சலேஷன் பெயில் வரும். எந்தெந்த கிரவுண்டில் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் வரும் என்றால், இவர் இந்த நாட்டை விட்டு ஓடிவிடுவார் என்கின்ற சமயத்திலோ, அல்லது இவர் இந்த இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வு செய்கிறதற்கு இடையூறாக இருப்பார் என்கின்ற பொழுதோ, அல்லது இந்த சாட்சிகளை அனைத்தும் கலைத்து விடுவார் என்று நினைக்கின்ற பொழுதோ, அல்லது இந்த நீதிமன்றத்தில் இனிமேல் வரவே மாட்டார் என்கின்ற பொழுதோ, அல்லது ஏற்கனவே விதித்த அந்த பாண்டினுடையின்படி நடந்து கொள்ளாமல் இருந்தாலோ, இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கின்ற போது கேன்சலேஷன் ஆஃப் பெயில் வரும். ஆனால் ஒரு காரணத்திற்காக கேன்சலேஷன் பெயில் வராது. எந்த காரணத்திற்காக? 436 பெயிலபிள் அபன்சில் ஒருவருக்கு அந்த கிரவுண்டில் கேன்சலேஷன் பெயில் போக முடியாது என்று சொல்கின்ற என்ன கிரவுண்டு அது சொல்லுகின்ற வழக்கு எது என்றால், நாட் ஹியர் கம்ப்ளைன்ட் கேன்சலேஷன் பெயில் வந்து ஒரு எதிர், அதாவது புகார் கொடுத்தார் அல்ல, அந்த புகார் கொடுத்தவருடைய மனுதாரர் அவரை கேட்காமல் இருந்ததனால் கேன்சலேஷன் பெயில் கொடுக்க வேண்டும், அதர் சைடு கேட்கல அப்படின்னு கம்ப்ளைன்ட் கேட்கறதால கேட்பதற்காக கேன்சலேஷன் பெயில் வராது. அதே போன்று அந்த கேஸ் தான் வந்து ரசிக்லால் வர்சஸ் கிஷோர் காஞ்சன் வத்வானி ஏஆர் 2009 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1341 இந்த கேஸாக சொல்லியிருக்காங்க. அதே போன்று இன்னொரு கேஸ் வந்து பெயில் மேண்டரி அதாவது ஷல் பி ரிலீஸ்டு ஓம் பிரகாஷ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2011 வாலிம் 2 லா வீக்லி கிரிமினல் சுப்ரீம் கோர்ட் 436 இந்த பேஜ் நம்பர்ல இது மேண்டரி ஷுட் பி ரிலீஸ் தான், டிஸ்கிரிஷன் பவர்ல இந்த நீதிமன்றத்திற்கு இந்த 436 பெயிலை கன்சிடர் செய்கின்ற நடுவர் நீதிமன்றமானது மேண்டரி பெயில் கொடுக்க வேண்டும், டிஸ்கிரிஷன் வந்து சூரிட்டியில் அவருக்கு இருக்கிறது. சரி சார், இண்டிஜென் பர்சன் சொல்றீங்க, நான் பெயிலபிளாக இருந்தால் இண்டிஜென் இது அப்ளிகல் ஆகுமானால் ஆகாது, ஒன்லி பெயிலபிள் அப்படி இண்டிஜென் பர்சன் அப்ளிகல் ஆகும். அதே போன்று இந்த நோட்டீஸ் கொடுக்க வேண்டுமா? சார், இப்போ நான் பெயிலபிள் நோட்டீஸ் டு பிபி அதர் சைட் பிபி கொடுக்குறோம், இதற்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டுமா என்று சொன்னால் இதற்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று இந்த வழக்கிற்காக அதாவது இளம் வழக்கறிஞர்களுக்காக ஹவு டு ப்ரிப்பேர் பெயில் பெட்டிஷன் என்பதை சொல்கிறேன். அதாவது மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் ஃபைல்டு அண்டர் செக்ஷன் 303 ஆஃப் சிஆர்பிசி 303 சிஆர்பிசி தான் ஒரு வழக்கு, தான் எதிரியானவர் தன்னுடைய வழக்கறிஞரை சூஸ் பண்ணுவதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு பெயில் போடுவதற்கோ அல்லது வழக்கறிஞருக்காக கொள்ளுகின்ற 436 ஒரு எங்கேஜ் பண்ணலாம் என்று சொல்கிற, சாரி 303 ஆகும். அதே மெமோ அப்பியரன்ஸ் நீங்கள் தயார் செய்து கொள்ளணும், யார் நான் இவருக்காக முன்னிலையாகிறேன், அவர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த அக்யூஸ்டு நான் இந்த வழக்கை நடத்த இருக்கிறேன் என்று சொல்லி போட்டுவிட்டு அதற்கான ஸ்டாம்பு ஒட்ட வேண்டும். அதே போன்று பெட்டிஷன் ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 436 சிஆர்பிசி அது போதும் போட்டுவிட்டு இட் இஸ் சப்மிட்டெல்லாம் எழுதிட்டீங்கன்னா மூணு இன்கிரியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் த கேஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன் நத்திங் பட் இட் இஸ் ஒன்லி எஃப்ஐஆர், வேற ஒன்றுமே இல்லை. எஃப்ஐஆர் இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த கம்ப்ளைண்ட் அதாவது என் மீது ஒருத்தன் புகார் கொடுத்தா, இப்போ நான் தான் அரசாங்கம் எடுத்துக்கிறல, என் மீது ஒரு புகார் எழுதியிருப்பாங்க கம்ப்ளைண்ட்டு, அந்த புகார் தான் அது எஃப்ஐஆர் இருக்கும். எஃப்ஐஆர் இருப்பதால் கேஸ் ஆஃப் ப்ராசிக்யூஷன் எழுதிவிட வேண்டும் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து அவன் செய்தது பொய் புகாராக இருக்க வேண்டும் போது என்ன நடந்ததோ, ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் என்ன நடந்தது, நீ அங்கே இருந்தியா இல்லையா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை என்பதை ஃபேக்ட் ஆஃப் த கேஸை எழுதிவிட வேண்டும். பிறகு உன்னுடைய ஸ்டேட்டஸ் இது நான் அவைலபிள் என்றதுனால ரொம்பலாம் எழுதுவதில்லை, அதனால ஸ்டேட்டஸ் நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நான் ஒரு தினக்கூலி, அதனால் என்னுடைய சூரிட்டிலாம் கேட்டால் ஏதோ அதாவது ஒரு ஃபார்மலான ஒரு இருந்தால் போதும் ஸ்டேட்டஸு. அடுத்து ப்ரேயர், எனக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லை ஐயா, எனவே நீங்கள் உடனடியாக சூரிட்டி அதாவது இண்டிஜுவல் பர்சனாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரியும் இல்லை என்றால் பெயில் விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிரேயரை முடிச்சு விடலாம்.
அப்புறம் கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர் பராக்யூஸ் அங்கே நம்ம தான் கையெழுத்து போட்டு பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் வழக்கம் போல் நாம் கேட்கப்படும் கேள்வி பதிலில் இந்தியாவிற்கான உச்ச நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆர்டிக்கல் எது என்று சொன்னால் 124 ஆர்டிக்கல். என்று கூறி அடுத்தவங்க சந்திப்போம். நன்றி, வணக்கம்.